தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் உத்தரவுக்கிணங்க சாலிவாகனர் 56 தேசத்தை ஆண்ட மாமன்னர் அவர்களுடைய குருபூஜை திருநாளில் குத்திட்டிகளின் முனையும் குதிரைகளின் குளம்படி சத்தமும் நித்தமும் கேட்கிற இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் பல மன்னர்கள் பல பாளையக்காரர்களுடைய வரலாற்றை தெரிந்திருந்த இந்த மாவட்டத்தில் வீரவாஞ்சிநாதன் கப்பலோட்டிய சிதம்பரம் பிள்ளை வீரபாண்டிய கட்டபொம்மன் சுந்தரலிங்கம் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று படிப்படியாக வாளெடுத்து வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட மாவீரர்கள் பிறந்த இந்த கரிசல் மண்ணில் 56 தேசத்தை ஆண்ட சாலிவாகனனுக்கு இந்த வைப்பாற்றின் கரையில் நீங்கள் மாபெரும் இந்த மாநாட்டை நடத்தி எங்கள் தளபதியார் அவர்கள் சார்பாக எங்கள் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் கோரிக்கையை நாடாளுமன்றத்திலும் வென்று காட்டக்கூடிய 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட முப்பெரும் தலைவர் கலைஞர் அவருடைய அன்புமகள் கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய ஒப்புதலோடும் அவர்கள் சார்பாகவும் இங்கு உங்களிடம் கலந்து கொண்டிருக்கிற எங்கள் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் இப்படி ஒரு பணியாளரை இப்படி ஒரு அமைச்சரை இப்படி ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரரை யாரும் பார்த்திருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் எங்கள் வைத்தீர்களே அந்த பிரச்சனையெல்லாம் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் வென்று கொடுக்கக்கூடிய ஆற்றலாளர் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் 8 அறிவினில் ஆணுக்கு பெண்ணுங்கு இலைப்பிள்ளை காணண்டு குமியடி என்று இந்த முண்டாசு கவிஞன் பாரதி பாடினானே உங்களில் சரிபாதி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பெண்களுக்கு மகளிருக்கு தேவையான உரிமை துறையினுடைய அமைச்சர் இந்த சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவர்களெல்லாம் முன்னால் தூக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்துகிற சமூக நலனுடைய அமைச்சர் மாண்புமிகு பே கேதா ஜீவன் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சரும் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த குலாலர் சமூக மக்கள் நிறைய வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தே தீர்வேன் என்று உங்களுடைய அழைப்பை அன்போடு ஏற்று இங்கு வந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரி முன்னாள் அமைச்சர் தமிழரசி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற நான் பார்த்தேன் இப்படியும் ஒரு உழைப்பாளரை இந்த சமூகம் பெற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிற சென்னை வீதிகளில் இந்த சமூக மக்களினுடைய உரிமைகளை ஒன்று திரட்டுவதற்காக அனுதினமும் பாடுபட்ட என் அன்பு சகோதரர் அமுல்ராஜ் குலாலர் அவர்களுக்கும் மாநில கௌரவ தலைவர் கண்ணன் வேளாளர் ஜெயபிரகாஷ் நாராயணன் காளீஸ்வரன் மாநில கொள்குபிறப்பு செயலாளர் பாலா மற்றும் சட்ட ஆலோசகர் அன்பு தம்பி இங்கு ஒவ்வொரு கருத்துக்களையும் எடுத்து வைக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிறந்த முறையில் பணியாற்றுகிற அன்பு தம்பி முருகானந்தம் அவர்களுக்கும் பெரியகுளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய வீரன் அவர்களுக்கும் என்னோடு வருகை தந்திருக்கிற எங்களுடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் விளாத்திக்குளம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கே உணவு உண்பதற்காகத்தான். துப்பார்க்கு துப்பாயா துப்பார்க்கு துப்பாக்கி துப்பார்க்கு தூவு மலை என்று சொல்வார்கள். மலை உங்களை வளர்ப்பதற்கு குடிப்பதற்கு உணவாகவும் இருந்து பயிர்களை விளைவிப்பதற்கு மழையாகவும் பெய்து இந்த மக்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு சிறந்த உதாரணம் மலைதான். அந்த குடிக்கக்கூடிய தண்ணியை குவளையாக செய்து கொடுத்த இந்த தேசத்தின் முதல் மனிதர் குலாலர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு பழமொழியை சொல்வார்கள், சட்டியிலே இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று. அந்த சாப்பாடை செய்கிற அந்த சட்டியையும் செய்து கொடுத்தவர்கள் இந்த குலாலர் சமுதாய மக்கள் தான். தெலுங்கிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், பேரு பெத்தது பேரு தாகதீனிக்கு நீளுறதுன்னு சொல்லி. நீங்கள் தமிழ் மக்களாக இருந்தாலும் கூட நீர் குண்டலு செயலட்டா நீர் மண்மாடம் செயலட்டா
எவ்வளோ வீட்டிலும் கூடு உண்டும் செய்து உங்களுடைய சமூக மக்கள் ஒரு பொறியாளர்கள், அதாவது பானை செய்ய முடியலன்னா, மண்கோலை செய்ய முடியலன்னா குடிக்க முடியாது, பானை செய்ய முடியலன்னா சாப்பிட முடியாது. ஆக மொத்தத்தில் அன்ன பாத்திரம் 1000 செய்தலுக்கு அச்சாணியாக இருந்தவர்கள் இந்த குலாலர் சமுதாய மக்கள் என்பதை சொல்வதைத்தான் தெலுங்கிலே சொன்னோம். அதனால நீங்கள் வரவேற்புக்குரியவர்கள் தான், நீங்கள் மூத்தவர்கள் தான். ஆனால் எப்படி வந்து தச்சர்கள் இந்த நாட்டில் பிறந்த ஆர்கிடெக்ட் நீங்க, பானை செய்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இந்த பாட்டில் தண்ணி அக்வாஃபினா கேன் இருக்குன்னா அதுக்கு முன்னால் பிறந்தது குவளை. அந்த குவளையை கண்டுபிடித்தது நீங்கள் தான், பானையை கண்டுபிடித்தது நீங்கள் தான், உளமுடியை கண்டுபிடித்தது நீங்கள் தான். உங்களை வைத்து தான் பழமொழிகளே இருந்திருக்கிறது, ஊர்வாயை மூடுவதற்கு உளமுடி தேவையில்லை என்பது. உளமுடியை எல்லாமே, அதனால இந்த சமூக மக்களை பற்றி யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஒவ்வொரு கிராமங்களிலும் நீங்கள் இல்லாத ஊரே கிடையாது. நீங்கள் இருந்தால்தான் மா ஊர்ல உண்ட செட்டியாரது பற்றி நமக்கு தெரிசு. மா ஊர்ல செட்டியார் நான் சின்ன வீட்டில் மா அம்மா போய் செட்டியார் வீட்டில் போய் குண்டலதையை அனுப்பி விட்டனோடு ஆ சக்கரன் ஏறி சுத்துண்ட பெத்த அவ்வளவு பெத்த இது உண்டு. நேடா அந்த குண்டல்றது நானுமே பா மீ ஊர்ல உண்ட மனுஷன் எடுத்தா பிளீஸ் ஏப்பா 500 ரூபாய் அம்மருப்பா சைனால உண்டி பானை சேசி வச்சு. இந்த நாட்டில் நீங்கள் இயந்திர பொறியாளர்களாக நீங்கள் இருப்பதை விட, சிவில் இன்ஜினியர்களாக இருப்பதை விட, ஒவ்வொரு பட்டியங்கள் இந்த சமூகத்தில் பிறந்த இயந்திர பொறியாளர் பிறக்கும் போதே உங்களுக்கு பொறியாளருக்கான வல்லுமை இருக்கிறது. அழகழகான பானைகளை நீங்கள் செய்தவர்கள். இன்று சென்னையினுடைய வீதிகளில் அந்த 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்த சமூக மக்களுக்கு இயற்கையான பொறியியல் அறிவு இருக்கிறது. நீங்கள்லாம் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ், ஒரு மண்மான ஒரு பிரிக் செய்யறது ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய பிரிக்கை நீங்கள் தான் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறீங்க, பானையை செஞ்சுருக்கீங்க, டம்ளரை செஞ்சுருக்கீங்க, கரண்டியை செஞ்சுருக்கீங்க, தோசை சட்டியை செஞ்சுருக்கீங்க, இட்லி பானையை செஞ்சுருக்கிறீங்க. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் உணவருந்துவதற்கு தேவையான அத்தனை பாத்திரங்களையும் செய்து கொடுத்தது நீங்கள் தான். அதனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இவ்வளவு பேரையும் செய்து கொடுத்தவன் மன்னராக பிறந்தவர்கள் எல்லா சமுதாயத்திலையும் வந்திருக்கிறார்கள். நீங்கள் சாரி வாங்கினருக்கு குருபூஜை செய்திருக்கிற போது 56 தேசத்தையும் ஆண்டவர்கள் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவர் தளபதியினுடைய பின்னால் இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சரை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். ஃப்ரீ பாஸ் வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. நான் வந்து நாகராஜன் சொல்லி புளியங்குளத்தில் உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் எங்கள் அமைச்சரிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் அமைச்சர் அலுவலகத்திலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்தும் என்னிடம் அந்த மனு வந்தது. நான் அவருடைய தொலைபேசி கீழே இருந்தது, அதற்கு நான் தொடர்பு கொண்டு பார்த்தேன். 1 மாதமாக தொடர்பு கொள்கிறேன், இனிவரை அவருடைய தொலைபேசி வேலை செய்யவில்லை. உடனே நாங்கள் தாசில்தார்கிட்ட சொன்னோம், ஏமா இந்த ஊரில் இருக்கக்கூடிய குலாலர் சமுதாய மக்கள், செட்டியார் சமுதாய மக்கள் ஒரு பானை செய்வதற்கு, அவர்கள் வீடுகளுக்கு தேவையான செங்கலை செய்து கொடுப்பதற்கு, அவர்கள் சிறிய சிறிய பாத்திரங்களை செய்வதற்கு எந்த குளத்திலே மண் எடுத்துக்கிட்டு போகட்டும், யார் தடுக்கிறார்கள் என்பதை கேட்டேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதங்க, எங்கள் அமைச்சர் இருக்கிறாங்க, நீங்கள் எங்கள் மாவட்டத்தில் எங்கே வேணாலும் எடுத்துக்கங்க, யாரும் சொல்கிறது இல்லையே. உங்களை யாராவது சொன்னால் எங்கிட்ட சொல்லுங்க, யாரும் சொல்கிறது இல்லை. அதனால் இதை தளபதி அவர்களிடம் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சரிடம், எங்களுடைய மாவட்ட செயலாளரும், எங்களுடைய அமைச்சர் அவர்களிடையும், முன்னாள் அமைச்சர் அவர்களிடம் எடுத்து சொல்லி உங்கள் நம்முடைய அனைவருக்கும் நாங்கள் வாஞ்சிநாதனுக்கு சிறை வைத்திருக்கிறோம், வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிறை வைத்திருக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டையை கட்டி கொடுத்ததே நம்மளுடைய தலைவர் தான். நம்ம பாரதியாருக்கு அவருடைய வில்லத்தை வந்து பழமை வராமல் பாதுகாத்திருக்கிறது எங்களுடைய அமைச்சர் தான். எங்கள் எம்பி தொடர்ந்து பார்ப்பாங்க, கல்லில் இருக்கக்கூடிய ஒரு தச்சு முண்டு வச்சு பூசிட்டாங்களா, இல்லை இல்லை அப்படியே இருக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமாக செதுக்க கொண்டிருப்பவர்கள். உங்களுடைய கோரிக்கையை வெல்வதற்கு எங்கள் அமைச்சரை விட வேற யாரும் உங்களுக்கு வேண்டியில்லை. நான் எனக்கே தெரியாது, எனக்கு உண்மையாகவே தம்பி பேசுகிற வரைக்கும் அமைச்சர் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னாங்க.
நான் எதுக்கடா இவ்வளோ வேகமாக இருக்காங்கன்னு பார்த்தா, அதுக்கு பிறகு தான் இவருடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு அமைச்சர் வந்து முதல்வருடைய கேபினட்டில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டு பொறுப்பில் முதல்வர்கிட்ட உறுதியாக சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எடுத்து வைக்கிறோம், நீங்கள் மூத்த குடிகள், உங்களுடைய நாங்கள் வந்து அவருக்கு குருபூஜை விழா எடுப்பதற்கு அரசிடம் எங்களுடைய கோரிக்கையை வைக்கின்றோம், மண் எடுப்பதற்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இதை ஏற்படுத்துகிறோம், அதனால் நீங்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கீங்க, பல்வேறு மாவட்டங்கள், 37 வருவாய் மாவட்டத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கிறதா சொன்னீங்க, நெருங்கிய பெருந்திரளாக மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எப்போதும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா உங்களை பற்றி, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவனை பற்றி, ஏழைகளை பற்றி, கஷ்டப்படுகிறவனை பற்றி சிந்திக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர். உங்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடியவர், அதனால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டீர்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்பது கே டி ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் தொகுதியில் நின்றிருக்கிறார் அதிமுக சார்பில். இந்த தேர்தல் நம்முடைய ஹண்டே வந்து முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் அங்கே நின்றார். ஒவ்வொருத்தங்களும் வந்து சமுதாயம் சொல்றது என்ன செய்யலை, யாருமே பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்புகளும் என்ன செய்யறதில்லை, ஜாதியை பார்க்கறதில்லை. சென்னையிலிருந்து நீங்கள் இந்த பக்கத்திலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிகள் இருண்டுறையே வேறில்லை என்பதை பார்க்கிறது என்னது, திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு கூட அம்பேத்கர் பிறந்த நாள்ல சமத்துவம் வேணும் என்று சொன்ன கட்சி, ஜாதிகளை தாண்டி நம்மளுடைய முதல்வர் எந்த ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தம்பியை போன்று, முருகானந்ததை போன்று சிறந்த சொற்பொழிவாளராக, சிறந்த நீங்கள் நாடாளுமன்றவாதியாக, சட்டமன்றவாதியாக, மக்கள் மன்றத்தில் நீங்கள் எடுத்து வருகிற போது எங்கள் மாவட்ட செயலாளர் மாதிரி அவங்களெல்லாம் நீங்கள் சந்தித்து, உங்களுடைய ஒன்றிய கவுன்சிலராக நீங்கள் பல்வேறு பதவிகளில் இருப்பாங்க, பேரூராட்சி மன்ற தலைவராக இருப்பாங்க, ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பாங்க, பல்வேறு பதவிகளில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், நான்லாம் முதல்ல யூனியன் சேர்மன், உங்களை வளர்த்துக்கலாம். நீங்கள் வளர்த்ததுனால வந்து ஜாதியே இல்லாத கட்சி திமுக. இந்த கட்சியில் வந்தால் நீங்க எம்எல்ஏ இல்ல மந்திரி வரைக்கும் நீங்க பெருசா வரலாம், அதுக்கு தலைவரி உங்களுக்கு பக்கத்தில் இருப்பார். இந்த சமூக மக்கள் என்றென்றும் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும், உறுதுணையாக இருக்கணும் சொல்லி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அதனால இந்த சமுதாய மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற தளபதியின் பக்கத்தில் நீங்கள் இருக்கணும் சொல்லி எங்க அமைச்சருக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்தாலும் கூட, இன்னைக்கு அவங்களுடைய 21ஆம் தேதி பட்ஜெட் கூட்டம், இன்னைக்கு முதலமைச்சருடைய ரிவ்யூ மீட்டிங், இன்னைக்கு முடிச்சுட்டு 3:30 5 நிமிஷத்தில் ஃப்ளைட்டை விட்டுருந்தா வந்துடும், எப்படியாவது உங்கள் நிகழ்ச்சிக்கு வரணும், அன்போடு அழைத்திருக்கிற அவர்களை நாம் பார்க்க வேண்டும். பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, அதனால் எங்கள் அமைச்சர் உங்களுடைய கோரிக்கையை ஏற்று வந்திருக்கிறாங்க. நீங்கள் போகின்ற போது பத்திரமாக நீங்கள் போகணும், நீங்கள் எல்லா வண்டி வாகனங்களை வந்திருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பத்திரமாக போய் நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய ஊருக்கு சேரணும்னு சொல்கிறதையும் பிளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதியின் சார்பாக அன்போடு உங்களை கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.